அதிகாரம் 32. நேபுகாத்நேச்சாரின் 18 வருஷத்துக்கு சரியான யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா அரசாண்ட 10 வருஷத்தில் கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை. அப்பொழுது பாபிலோன் ராஜாவின் சேனை எருசலேமை முற்றிக்கை போட்டிருந்தது. எரேமியா தீர்க்கதரிசியோ யூதா ராஜாவின் அரமனையில் உள்ள காவற்சாலையில் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருந்தான். ஏனென்றால் இதோ இந்த நகரத்தை பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்புக்கொடுக்கிறேன், அவன் இதை பிடிப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும், யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா கல்தேயருடைய கைக்கு தப்பிப்போகாமல் பாபிலோன் ராஜாவின் கையில் நிச்சயமாக ஒப்புக் கொடுக்கப்படுவான், அவன் வாய் இவன் வாயோடே பேசும், அவன் கண்கள் இவன் கண்களை காணும், அவன் சிதேக்கியாவை பாபிலோனுக்கு கொண்டு போவான், நான் அவனை சந்திக்கு மட்டும் அங்கே அவன் இருப்பான், நீங்கள் கல்தேயரோட யுத்தம் பண்ணினாலும் உங்களுக்கு வாய்ப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும், நீ தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டியது என்ன என்று சொல்லி யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா அங்கே அவனை அடைத்து வைத்தான். அதற்கு எரேமியா சொன்னது, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், இதோ உன் பெரிய தகப்பனாகிய சல்லூமின் குமாரன் அனாமையேல் உன்னிடத்தில் வந்து, ஆனதோத்தில் இருக்கிற என் நிலத்தை நீ வாங்கிக்கொள், அதை கொள்ளுகிறதற்கு உனக்கே மீட்கும் அதிகாரம் அடுத்ததென்று சொல்வான் என்று உரைத்தார். அப்படியே என் பெரிய தகப்பன் மகனாகிய அனாமையேல் கர்த்தருடைய வார்த்தையின்படி காவற்சாலையின் முற்றத்தில் என்னிடத்துக்கு வந்து, பென்யமின் நாட்டு ஆனதோத்தூரில் உள்ள என் நிலத்தை நீர் வாங்கிக் கொள்ளும், சுதந்திர பாத்தியம் உமக்கு உண்டு, அதை மீட்கும் அதிகாரம் உமக்கு அடுத்தது, அதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அப்பொழுது அது கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்து கொண்டேன். ஆகையால் என் பெரிய தகப்பன் மகனாகிய அனாமையேலின் கையில் நான் ஆனதோத்தில் இருக்கிற அவனுடைய நிலத்தை கொண்டு, அதன் விலைக்கிரயமாகிய 17 சேக்கிலிடை வெள்ளியை அவனுக்கு நிறுத்து கொடுத்தேன். நான் பத்திரத்தில் கையெழுத்தையும் முத்திரையையும் போட்டு சாட்சிகளை வைத்து வெள்ளியை தராசிலே நிறுத்து கொடுத்த பின்பு, நான் சட்டத்துக்கும் வழக்கத்துக்கும் ஏற்றபடி முத்திரை போடப்பட்ட கிரயப்பத்திரத்தையும் திறந்திருக்கிற பிரதியையும் எடுத்து என் பெரிய தகப்பன் மகனாகிய அனாமையேலுடைய கண்களுக்கு முன்பாகவும், கிரயப்பத்திரத்தில் கையெழுத்து போட்ட சாட்சிகளுடைய கண்களுக்கு முன்பாகவும், காவற்சாலையின் முற்றத்தில் உட்கார்ந்திருந்த எல்லா யூதருடைய கண்களுக்கு முன்பாகவும் அதை மாசையாவின் குமாரனாகிய நேரியாவின் மகனான பாரூக்கினிடத்தில் கொடுத்து, அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக பாரூக்கை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ முத்திரை போடப்பட்ட கிரயப்பத்திரமும் திறந்திருக்கிற பிரதிப்பத்திரமுமாகிய இந்த சாசனங்களை வாங்கி, அவைகள் அநேக நாள் இருக்கும்படிக்கு அவைகளை ஒரு மண்பாண்டத்திலே வை. ஏனெனில் இனி இந்த தேசத்தில் வீடுகளும் நிலங்களும் திராட்சத் தோட்டங்களும் கொள்ளப்படும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றேன். நான் கிரயப்பத்திரத்தை நேரியாவின் குமாரனாகிய பாரூக்கினிடத்தில் கொடுத்த பின்பு நான் கர்த்தரை நோக்கி பண்ணின விண்ணப்பமாவது, ஆ கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய பயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர், உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை, 1000 தலைமுறைகளுக்கும் கிருபை செய்கிறவரும், பிதாக்களுடைய அக்கிரமத்தை அவர்களுடைய பின்னடியார் பிள்ளைகளின் மடியிலே சரிக்கட்டுகிறவருமாகிய சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள மகத்துவமும் வல்லமையும் உள்ள தேவனே, யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாயிருக்கிறீர், அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுப்புத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கின்றன, இஸ்ரவேலிலும் மற்ற மனுஷருக்குள்ளும்
இந்நாள் வரைக்கும் விளங்குகிற அடையாளங்களையும் அற்புதங்களையும் தேவரீர் எகிப்து தேசத்திலே செய்து இந்நாளில் நிற்கும் கீர்த்தியை உமக்கு உண்டாக்கி இஸ்ரவேலாகிய உமது ஜனத்தை அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரத்தினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி அவர்களுடைய பிதாக்களுக்கு நீர் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடிய தேசமாயிருக்கிற இந்த தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தீர். அவர்கள் அதற்குள் பிரவேசித்து அதை சுதந்திரித்து கொண்டார்கள். ஆனாலும் அவர்கள் உமது சத்தத்துக்கு செவிகொடாமலும் உமது நியாயப்பிரமாணத்தில் நடவாமலும் செய்யும்படி நீர் அவர்களுக்கு கற்பித்தது ஒன்றையும் செய்யாமலும் போனார்கள். ஆதலால் இந்த தீங்கையெல்லாம் அவர்களுக்கு நேரிடப் பண்ணினீர். இதோ கொத்தளங்கள் போடப்பட்டிருக்கிறது, நகரத்தை பிடிக்க வருகிறார்கள். பட்டயத்தின் நிமித்தமும் பஞ்சத்தின் நிமித்தமும் கொள்ளை நோயின் நிமித்தமும் இந்த நகரம் அதற்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிற கல்தேயரின் கையிலே கொடுக்கப்படுகிறது. நீர் சொன்னபடி சம்பவிக்கிறது. இதோ நீர் அதை பார்க்கிறீர். கர்த்தராகிய ஆண்டவரே, நகரம் கல்தேயரின் கையிலே கொடுக்கப்படுகிறதாயிருந்தும் தேவரீர் என்னை நோக்கி, நீ உனக்கு ஒரு நிலத்தை விலைக்கிரயமாக கொண்டு அதற்கு சாட்சிகளை வை என்று சொன்னீரே என்றேன். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, அவர், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? ஆதலால் இதோ நான் இந்த நகரத்தை கல்தேயரின் கையிலும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரின் கையிலும் ஒப்புக்கொடுக்கிறேன். அவன் இதை பிடிப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நகரத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிற கல்தேயர் உட்பிரவேசித்து இந்த நகரத்தை தீக்கொளுத்தி இதை சுட்டரிப்பார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கும்படி எந்த வீடுகளின் மேலும் பாகாலுக்கு தூபம் காட்டி அந்நிய தேவர்களுக்கு பானபலிகளை வார்த்தார்களோ அந்த வீடுகளையும் சுட்டெரிப்பார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் தங்கள் சிறு வயது முதல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதையே செய்து வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கைகளின் செய்கையினாலே எனக்கு கோபத்தையே உண்டாக்கி வந்தார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் இந்த நகரத்தை கட்டின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் அது எனக்கு கோபம் உண்டாகவும் எனக்கு உக்கிரம் உண்டாகவும் நான் அதை என் முகத்தை முட்டு அகற்றுகிறதற்கு ஏதுவாகவும் இருந்தது. எனக்கு கோபம் உண்டாகும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் அவர்கள் ராஜாக்களும் அவர்கள் பிரபுக்களும் அவர்கள் ஆசாரியர்களும் அவர்கள் தீர்க்கதரிசிகளும் யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் செய்த எல்லா பொல்லாப்பின் நிமித்தமும் இப்படி நடக்கும். முகத்தை அல்ல முதுகை எனக்கு காட்டினார்கள். நான் ஏற்கனவே அவர்களுக்கு உபதேசித்தும் அவர்கள் புத்தியை ஏற்றுக்கொள்ள செவிகொடாமற் போனார்கள். அவர்கள் என் நாமம் தரிக்கப்பட்ட ஆலயத்தை தீட்டுப்படுத்தும்படிக்கு தங்கள் அருவறுப்புகளை அதிலே வைத்தார்கள். அவர்கள் மோளகிக்கென்று தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் தீக்கடக்க பண்ணும்படி இன்னோமுடைய குமாரனின் பள்ளத்தாக்கில் இருக்கிற பாகாலின் மேடைகளை கட்டினார்கள். யூதாவை பாவம் செய்ய பண்ணுவதற்கு அவர்கள் இந்த அருவறுப்பான காரியத்தை செய்ய வேண்டும் என்று நான் அவர்களுக்கு கற்பித்ததுமில்லை, அது என் மனதிலே தோன்றினதுமில்லை. இப்படி இருக்கையில் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்புக்கொடுக்கப்பட்டுப்போம் என்று நீங்கள் சொல்லுகிற இந்த நகரத்தை குறித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ என் சினத்திலும் என் கோபத்திலும் என் மகா உக்கிரத்திலும் நான் அவர்களை துரத்தின எல்லா தேசங்களிலுமிருந்து அவர்களை சேர்த்து கொண்டு அவர்களை இந்த ஸ்தலத்துக்கு திரும்பி வரவும் இதிலே சுகமாய் தங்கியிருக்கவும் பண்ணுவேன். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். அவர்கள் தங்களுக்கும் தங்கள் பின்னடியாருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி
சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கு நான் அவர்களுக்கு ஒரே இருதயத்தையும் ஒரே வழியையும் கட்டளையிட்டு அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவது இல்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோட பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்து அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாயிருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன். நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கையெல்லாம் வரப்பண்ணினது போல அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையையும் அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷனும் மிருகமும் இல்லாதபடிக்கு பாழாய் போயிற்று என்றும் கல்தேயரின் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு போயிற்று என்றும் நீங்கள் சொல்லுகிற இந்த தேசத்திலே நிலங்கள் கொல்லப்படும். பென்யமின் தேசத்திலும் எருசலேமின் சுற்றுப்புறங்களிலும் யூதாவின் பட்டணங்களிலும் மலைக்காடான பட்டணங்களிலும் பள்ளத்தாக்கான பட்டணங்களிலும் தென்திசை பட்டணங்களிலும் நிலங்கள் விலைக்கிரயமாக கொல்லப்படுகிற பத்திரங்களில் கையெழுத்து போடுகிறதும் முத்திரையிடுகிறதும் அதற்கு சாட்சி வைக்கிறதும் உண்டாயிருக்கும். அவர்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார்.